Hi guys, welcome back to our channel from Sri Siddharadha Swamiji Hubli. Hubli la da irukom namba inge irundhe innoru superana journey da start panna porom. Enga po poron pathina KSR Bangalore. Hubli la irundhe Bangalore ku daily run avra oru special ana train da idu. Enna train nu pathina train number 12080 SSS Hubli to KSR Bangalore. ஜென் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அதில் தான் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே ஹூப்ளிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகல நம்ம, பெங்களூருக்கு முன்னாடி யஸ்வந்த்பூரில் இறங்கிடுவோம் நம்ம. வாங்க ஸ்டேஷனோட இன்டீரியர்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும். ட்ரெயின் இன்னும் வரலை, வந்த பிறகு அந்த ஸ்டாச்சும் பார்த்துட்டு கோச்சஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்ரீ சித்தரோதா சுவாமிஜி ஹூப்ளி ஜங்ஷன் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீசெண்டாக தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணி ரீடெவலப்மெண்ட் பண்ணி இனாக்ரேட் பண்ணாங்க. இந்த ஸ்டேஷன் இந்தியாவிலேயே ஒரு முக்கியமான ஸ்டேஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் உடைய ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன் தான். இதுக்கு முன்னாடி அந்த டாப் 10 லிஸ்ட்டில் வந்து கோரக்பூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்துச்சு. இது ரீடெவலப்மெண்ட் பண்ண உடனே இந்த ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஒரு 2 எக்ஸ்பிரஸ் ஃபுல் ஆக்குபென்சி பண்ணலாம் இந்த பிளாட்ஃபார்மில். அவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டேஷனில். நம்ம ட்ரெயின் வந்துடுச்சு, வாங்க போயிட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ்லாம் பார்த்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியன் டைப் பாத்ரூம் தான், அதான் நீட்டை கிளீன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு, விண்டோ சீட்டு தான் நம்மளுக்கு உட்கா இருக்கு. சீட்டோட அம்யூனிட்டிஸ்ல இப்ப பார்த்தல என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபுட் ரெஸ்ட் இருக்கு, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, ஒரு ட்ரே டேபிள் இருக்கு, அப்புறம் ஒரு சார்ஜிங் போர்ட்டு, ஸ்கிரீன் ஒன்று இருக்கு, சீட்டுக்கு ஒரு ஒரு ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க.
நம்ம இந்த ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் வந்திருக்கோம் ஹாவேரி ஜங்ஷனுக்கு. இங்க வந்து நம்ம ஹூப்ளியை விட்டு அடுத்த ஸ்டாப் இங்கதான், ஆல்மோஸ்ட் ஒரு 60-80 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இந்த ஸ்டாப். இதுக்கு அடுத்தது நிறைய அடுத்தடுத்த ஸ்டாப்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட கோச் போர்ஷன் பார்த்துடலாம். மொத்தம் இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா 16 கோச் இருக்கு. அதுல 2 ஜென்ரேட்டர் காரு, 12 செகண்ட் சிட்டிங், 2 சேர் கார் இருக்கு. இந்த வண்டியில 12 செகண்ட் சிட்டிங்கே ரிசர்வ்டு தான், அன்ரிசர்வ்டு கோச்சே கிடையாது இந்த ட்ரெயின்ல.
இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் 12080 ஊப்ளியில் வந்து 1:40 மத்தியானம் டிபார்ட் ஆகுது. கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு வந்து நைட்டு 8:55 அரைவல் ஆகுது. டோட்டல் டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா 7 hours 15 minutes. இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுன்னா 469 kilometers. இங்கே ஹூப்ளிலேருந்து பெங்களூருக்கு இந்த ட்ரெயினுக்கு 7 hours 15 minutes ஆகுது இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும். அது அற வந்துடா இந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ்ல ஃபேர் பார்த்தீங்கன்னா இங்க ஹூப்ளிலேருந்து பெங்களூர் வரைக்கும் செகண்ட் சிட்டிங்ல வந்து 190 rupees சார்ஜ் பண்றாங்க. சேர் கார் ஏசியில வந்து 640 rupees சார்ஜ் பண்றாங்க இங்க ஹூப்ளிலேருந்து பெங்களூர் வரைக்கும்.
Thank you.
யஷ்வந்த்பூர் ஜங்ஷன் ரீச் ஆயாச்சு. நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் தான் டிக்கெட் போட்டுருந்தோம். பட் ஆனால் நம்மளுக்கு அடுத்த ஜேர்னி இங்கே யஷ்வந்த்பூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே போயிட்டு இங்கே திருப்பி வரதுக்கு டைம் இருக்காதுன்ட்டு இங்கேயே டிபோர்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:40 வந்துச்சு. ஒரு 25 மினிட்ஸ் டிலேயில் யஷ்வந்த்பூர் வந்திருக்கு. நம்பர் 12080 ஹூப்ளி பெங்களூர் ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸோட ட்ராவல் பிளாக் இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வ்ளாக்ல மீட் பண்றேன். அன்டில் தென் பை.